ஓம் தத்பருஷாய வத்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரக்ஷோதய ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 13/6/2020 சார்வரி வருடம் வைகாசி மாதம் 31 சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி. அதிகாலை 1:23 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் போரட்டாதி. இரவு 11:43 பின்பு உத்தரட்டாதி. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 9:00 வரை. யமகண்டம் மதியம் 1:30 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய முதன்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால மன அமைதியும் மன ஊக்கமும் மிகுதியாகும். பெண்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். கட்டிட பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு வருமானம் மட்டுமல்ல, புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது மற்றொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரப்பிரசாதமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பூஜ்யத்தில் மட்டுமே ஆரம்பிக்கிற மனித வாழ்க்கையில் புண்ணியத்தை சேர்த்துக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிதுர் தேவதை. அதிஷ்டையன் 5. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் FM. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையும் பொன்னகையும் சேரக்கூடிய பொன்னான நாள். ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய முகத்தில் வந்து பொலிவு அதிகரிக்கும். பேச்சில் வந்து தெளிவு மிகுதியாகும். உங்களுடைய பேச்சுக்களால் வந்து பெருமதிப்பு சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இழக்க போகக்கூடிய உத்தியோகத்தில் கூட, அதாவது இருக்கிற உத்தியோகத்தில் வந்து இழப்பு ஏற்பட்டால் கூட, உத்தியோக மாறுதல் ஏற்பட்டால் கூட, அதில் மேன்மை கிடைக்கக்கூடிய, அதில் மதிப்பு சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதாவது உத்தியோகத்திலிருந்து நம்ம எடுத்துடுறாங்களே, நமக்கு உத்தியோகம் இல்லையே, அடுத்து நமக்கு வேலை கிடைக்குமோ அப்படிங்கிற கவலையெல்லாம் வேண்டியதில்லை. இருக்கிற உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு வந்து பணி நீக்கமோ அல்லது வேலை மாற்றமோ ஏற்பட்டது அப்படின்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய ஆள் மனதில் பதிய வச்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அதிகபட்ச தோல்விகளே உச்சகட்ட வெற்றிக்கு உறுதுணையாகும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் உத்ரண்ட கணபதி. அதிர்ஷ்டையன் 3. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CU. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்பு பதவிகள் மறுப்பே இல்லாமல் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே புதன் பகவான் ஆட்சி பெற்றிருந்தவங்களே பொன் பொருள் சேர்க்கைகள் கிடைக்கும். அதே மாதிரி கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பும் சிறப்பும் அதிகரிக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு மாற்றங்கள் மட்டுமல்ல, பெரிய பெரிய பதவிகளும் பெரிய பெரிய பாராட்டுகளும் பொதுமக்கள் மத்தியில் திடீர் பிரபல்யங்களும் உதயமாகும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட வகையில் நாட்டம் அதிகரிக்கும். கற்பனையில் நினைத்த கனவில் கண்ட ஒரு சில விஷயங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான சூழல்களும் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தளர்ந்த நம்பிக்கையை விட தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகு மலையாண்டவர். அதிஷ்டையன் 7. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிஷ்ட எழுத்துக்கள் GM. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பாக செயல்பட்டு பண வரவை ஈர்க்கக்கூடிய பக்குவமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பிக்குது. பொதுவாகவே இன்றைய நாளில் வந்து யமகண்டமாக இருந்தாலும், ராகு காலமாக இருந்தாலும், நல்ல நேரமாக இருந்தாலும், ஆகாத காலமாக இருந்தாலும், குளிகை காலமாக இருந்தாலும், நேரங்காலம் பார்க்காமல் உழைச்சிங்கிறவங்களே மிகப்பெரிய ஒரு மேன்மையை அடைய முடியும். கடகராசியை பொறுத்தளவுக்கு கலிகாலத்துக்கு கடகராசின்னு சொல்லக்கூடிய பழமொழி எந்த அளவுக்கு நமக்கு உண்மையாக இருந்துட்டு இருக்குதோ அந்த உண்மைகள் நன்மையை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதா பயப்பட வேண்டாம். அதே சந்திர பகவான் ஆதாயம் தரக்கூடிய சந்திரமங்கல யோகத்தோடும் செவ்வாய்மங்கல யோகத்தோடும் இருக்கிறதுனால நேரம் காலம் பார்க்காமல் நேர்த்தியாக உழைக்கிறது நல்லது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்னால் முடியும் என்பதை விட என்னால் மட்டுமே முடியும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சிநாத சுவாமி. அதிஷ்டையன் 1. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் KM.
சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ராசி அதிபதி ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வு கிடைக்கக்கூடிய அல்லது உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். உபஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து இலகுவான மேன்மைகளை சந்திக்க முடியும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் தானாக விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அதிகாரமான வகையிலேயே அரசியலில் வந்து சாதனை பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். ஆதாயம் மிகுந்த இன்றைய நாளில் அவமானப்பட்ட வாழ்க்கை கூட ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும் என்பதை உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர சூடேஸ்வரர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் VN. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சி திரும்பக்கூடிய உண்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பிக்குது. எந்த ஒரு விஷயத்திலும் உண்மை அப்படிங்கிறத விட உங்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் வந்து பெருமையான சூழல்களை சந்திக்க முடியும். ஒரு சில குடும்பத்தில் வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலி அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த கவலைகள் விலகக்கூடிய அளவுக்கு நல்ல வரன் அல்லது நல்ல ஒரு மனைவி அமையக்கூடிய நல்ல மணமகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்பத்திற்கு தேவையான பண வரவுகளும் பணத்திற்கு மேலேயான வெகுமானங்களும் அதற்கு மேலான கௌரவமும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் சோகப்பட்டு துன்பப்பட்டு கஷ்டப்பட்ட ஒரு சில பேருக்கு இஷ்டப்பட்ட அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சவால்கள் நிறைந்த வாழ்க்கை தான் சாதனைக்கு வித்திடும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகராஜா சுவாமி. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் FM. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் நலமும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது. பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்ட காலங்களை விலக்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதிர்ஷ்டம்ங்கிறது இன்றைக்கே வந்துடாது, ஆனால் அந்த சூழல் இன்றைக்கு ஆரம்பிக்கும்ங்கிற விஷயத்தை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கலாம். அதனால் இடைவிடாத உழைப்பு, உங்களுக்கு தேவையான விஷயங்களில் வந்து ஈடுபாடோடு செய்யக்கூடிய உழைப்பு, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. தேவையில்லாத வம்பு வழக்கில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு வச்சுக்கிறது நல்லது. எல்லாவற்றுக்கும் மேலாக சொந்த பந்தங்களை மதிக்கிறது, சொந்த பந்தங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு மறுப்பு சொல்லாமல் இருக்கிறது, தன்னுடைய பிள்ளையாகவே இருந்தால் கூட வயசுக்கு வந்த பிள்ளைகளிடம் வந்து பார்த்திங்கன்னா வரம்பு மீறி பேசாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கிறது நல்லது. நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த இன்றைய நாளில் உயர்ந்த மனிதனாகவும் உபயோகமுள்ள மனிதனாகவும் வாழ பழகுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்புலிங்கம். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் XT. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த ஏற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் இருக்கிறதுனால நீண்ட நாள் உடல் உபாதையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். உடல் ரீதியான வகையில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகரிக்கும். பொதுவாகவே கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விலகி வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். இந்த மாவு மில் வச்சிருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். புஷ்ப வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சொற்ப வருமானம் அப்படிங்கிறத விட நிரந்தர வருமானத்திற்கான வழிவகைகள் ஆரம்பிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதி வேகத்தையும் முன் கோபத்தையும் கட்டுப்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் பொன்னிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் AZ. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வரவேற்பும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தன வரவுகளுக்கான பாக்கியங்களும் அதற்கான சூழல்களும் அதிகரிக்கும். பாதகமான சூழ்நிலைகள் கூட சாதகமாக மாறக்கூடிய சூழல் உருவாகும். உங்களுடைய உழைப்பில் வெறுமனே முயற்சி அப்படிங்கிறத விட பக்குவமான நிதானமான முயற்சி இருந்தது அப்படின்னா, திட்டம் போட்டு உழைக்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா, நல்ல நல்ல பாக்கியங்கள் நாடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பொதுவாகவே சொந்த பந்தங்களில் சமூகத்தில் உத்தியோகத்தில் தொழில் ரீதியான வகையில் மாற்று கருத்தோடு பேசினவங்க மறுப்பு சொல்லாமல் உங்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்புகள் குறையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் விலகி சென்ற விஷயங்களுக்காக கலங்கி நிற்பதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிஷ்ட எழுத்துக்கள் GA. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானத்தோடு செயல்பட்டு நிம்மதியை வரவழைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக ஏற்றங்கள் அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் நாட்டம் அதிகரிக்கும். பக்கத்து பூமி, பக்கத்து தோட்டம் அல்லது பக்கத்து தோப்பு துறவுகளை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு அமையும். கால்நடை விற்பனையில் உள்ளவங்க
கோழி பண்ணை வச்சுக்கிறவங்க, முட்டை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவங்க, விற்பனையில் உள்ளவங்கள்லாம் மிகப்பெரிய லாபங்களை சந்திக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்ன செய்யப்போகிறோம் என்பதை விட என்னென்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்பூர் சடையப்ப சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி யு. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி ஆட்சி. ஜென்ம ராசியில சந்திரமங்களையோகம் செவ்வாய்மங்களையோகம் இருக்கக்கூடிய சிறப்பு. அயன ஜெயன போக பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி. இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறதுனால எடுத்த விஷயங்களில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். குடும்பத்தில் ஒற்றுமையை நிலைநாட்ட முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்தக்காலில் இருக்கக்கூடிய தகுதியை வளர்த்துக்க முடியும். தனக்குன்னு உண்டான தனித்திறமையை கண்டுபிடித்து அதன் மூலமாக பெருமையான வாழ்வை உருவாக்கக்கூடிய வகையான சூழல்களும் அதற்கான வாய்ப்புகளும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதையும் சமாளிக்கும் திறமையை விட எதுவுமே இல்லாத போது சமாளிக்கும் திறமையே சாதனையானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரணகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் டி. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பந்தமும் சொந்தமும் பாசம் காட்டக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகும். மாமன் மைத்துனர் வகையில் ஆதாயமும் அனுசரணையும் ஆறுதலான வார்த்தைகளும் அமையும். தாயாருடைய சொந்தங்கள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். பிதாவளி சொந்தங்கள் மூலமாக பெருமையான சூழல் உருவாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமையும் சந்தோஷமும் சமாதானமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துரதிர்ஷ்டங்களை தாங்கிக் கொள்ளும் துணிச்சல் இருந்தால் அதிர்ஷ்டம் அதுவே வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திவ்ய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஏ. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 12 ராசிகளுக்கான, அதாவது 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம். நவக்கிரக கோச்சாரப்படி இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம, அதாவது பிறந்த ஜாதகத்தில், ஜனனகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துகிட்ருக்குதோ, அதாவது ஆட்சி, உச்சம், வர்க்கோத்தமம், பகை அப்படிங்கிற அமைப்பில் எந்த அமைப்பில் இருந்துகிட்ருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பல பலன்கள் உறுதியாக இருந்துகிட்ருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகத்தையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சு, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.